ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இன் மைண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனல் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் இந்த கொரோனா வைரஸ் இருக்குல்ல அதோடய வேக்சின் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ப்ரைஸ் பண்ண போகிறாங்களாம் இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் ஏன்னா எல்லோரும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ப்ரைஸ்க்கு வந்தால் எல்லாத்துக்கும் கிடைக்கும் நிறைய பேர் ஐபிஎல் பார்த்துட்டு பார்த்து முடிச்சிருப்பீங்க எத்தனை பேர் பிபிஎல் பார்ப்பீங்கன்னு தெரில பார்ப்பீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்ட் மூணு புது ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பிக் பேஷ் லீகில் பார்த்து தான் என்னோடய வீடியோ வீடியோக்குள்ளே போயிடலாம் ரூல் த ஃபேக்டர் சிம்பிளாக சொல்லணுன்னா பிளேயர்ஸை சப்ஸ்டியூஷன் பண்ணி மாற்றிக்கலாம் இது எப்போ கேமில் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ஃபஸ்ட் டென் ஹவர்ஸ் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் ஒரு பிளேயரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவர் சேஞ்ச் பண்ணோன்னா அவர் பேட்டிங் ஆடி இருக்கவே கூடாது ஒரு ஓவர் மேல் பவுலிங் போட்டிருக்கவும் கூடாது இது ப்ராக்டிக்கலாக கேமில் எப்படி யூஸ் ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கேவே எடுத்துக்கலாம் சிஎஸ்கே பேட்டிங் ஆடுது ருத்ராஜ் கேக்வாடும் ஃபேஃப் டுப்ளசும் ஓப்பன் பண்ணுறாங்க ஒன் டுவெண்டி சிக்ஸ் ஃபார் நோ லாஸ் டென் ஓவர்ஸில் ஓகேவா மீதி டென் ஹவர்ஸில் கண்டிப்பாக சிக்ஸ்டி அடிச்சிருவாங்க நான் த ஸ்கோர்ஸ் ஒன் எயிட்டி சிக்ஸ் இதை டிஃபெண்ட் பண்ண இப்போ சிஎஸ்கேவுக்கு ஒரு பவுலர் தேவை இப்போ சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு இன்றைக்கி அம்பாட்டி ரைடு தேவையில்லை எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ இந்த ஒன் எயிட்டி சிக்ஸ்ன்ற டார்கெட்டை ஈஸியாக டிஃபன் பண்ணிடலாம் இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட் பவுலிங் போட போகிறாங்க எம்ஐமாக ஒரு டீமை ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்னு ஃபஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸில் வச்சுருக்காங்க இப்போ எம்ஐக்கு ஒன் டுவெண்ட்டியே பெருசாக இருக்கும் சிஎஸ்கேயில் ஒரு பவுலர் வெளியே கொண்டு போய்ட்டு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் உள்ளே கொண்டு வருவாங்க ஏன்னா அந்த ஒன் டுவெண்ட்டின்ற டார்கெட்டை ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் இதுதான்ப்பா எக்ஸ்பெக்டர் ரூலு செகண்ட் பவர் சர்ஜ் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் ஃபஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸ் மேண்டேட்ரி பவர் பிளேவா இப்போ ஃபஸ்ட் ஃபோர் ஓவர்ஸ் பவர் பிளே தான் மேண்டேடரி மீதி ரெண்டு ஓவர் இல்லையான்னு கேட்பீங்க அந்த ரெண்டு ஓவர் பேட்டிங் டீம் லெவன்த்து டூ எத் ஓவரில் அவங்க கம்ஃபர்ட் ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இதனால் அயோக்கியத்தனமாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க இதுதான் பவர் சர்ச் ரூல் இதை ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா தலை தோனி ரசல் மசல் ஏபிடி வில்லியர்ஸ் ஹர்திக் பாண்டியாலாம் செவன்டீன்த் ஓவர் வரைக்கும் அம்பி மாதிரி ஆடிட்டுருப்பாங்க செவன்டீன்த் ஓவரில் ஆப்போசிட் டீமாக டே மொட்டை வலி விட்றான்ற மாதிரி டூ சிக்ஸ்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்து தாக்கிடுவாங்கள்ல லாஸ்ட் டூ ஓவர்ஸில் பவர் பிளே எடுத்து ரெண்டு ஃபீல்டர்ஸை வெளியே வச்சால் இதான் நடக்கும் இதுதான் பவர் சர்ச் ரூல் சிம்பிளாக மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பவுலிங் டீமுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அது என் கருத்து தேர்ட் பேஷ் பூஸ்ட் அப்படின்னா ஒரு கேமுக்கு நாலு பாயிண்ட்ஸ் அவைலபிள் மேட்ச் வின் பண்ணால் அவங்களுக்கு மூணு பாயிண்ட்ஸ் டென் ஓவர்ஸ் எண்டில் எந்த டீம் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இப்போ நீங்கள் டென் ஓர்ஸில் அதிக ரன் அடித்து தோற்றாலும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தந்துடுவாங்க நீங்கள் கேட்பீங்க அப்போ இனிமேல் நெட் ரன் ரேட்லாம் வேஸ்ட்டானு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் அகைன் கம்மிங் டு சிஎஸ்கே சிஎஸ்கே டூ ஹண்ட்ரட் அடிச்சிருக்காங்க எம்ஐ டென்த் ஓவரில் ஒன் நாட் ஒன் சிஎஸ்கே விட ஒரு ரன் அதிகமாக அடிச்சிருப்பாங்க சிஎஸ்கே ஹண்ட்ரட் ரன் அடிச்சிருக்காங்க இப்போ அந்த ஒரு பாயிண்ட் எம்ஐக்கு புரிஞ்சா அவ்வளோதான் இந்த ரூல்ஸ் மட்டமாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க மாற்றம் ஒன்று தான் மாறாது சேஞ்சஸ் எல்லோரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தவர் மிஸ்டர் ட்ரெண்ட் வுட் ஹெல்ப் த மேன் ஹூஸ் அசஸ்டிங் கிரிக்கெட் ஆஸ்ட்ரேலியா அண்ட் போஷிங் பிக் பேஷ் லீக் ஃபார்வர்ட் அவ்வளோதான் என்னோடய வீடியோக்கு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி டான் ஆயறேண்ணா ஃபார் ஹிட்டிங் த ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிளப் டூ மில்லியனுக்கு போய் அட்வான்ஸாக விஷ் பண்ணிடுறேன் அப்படியே நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூண்ணா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டில் திஸ் இஸ் ஆல் இன் மைண்ட் சைனிங் ஆஃப்